Hi friends, welcome to TN E-SEVAI channel. இன்னைக்கு நாம கட்டுமான அட்டை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். புதியதா கட்டுமான அட்டை அப்ளை பண்றதுக்கான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கட்டுமான அட்டை மூலம் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். நெக்ஸ்ட், 60 வயசுக்கு மேலே 1000 ரூபாய் உதவித்தொகை வரும். நெக்ஸ்ட், இறப்பு மற்றும் மேரேஜுக்கான உதவித்தொகை வரும். மேலும் நீங்கள் செலக்ட் பண்ணுற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி கிளைம் பண்ணுற ஸ்கீம் சேஞ்ச் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சால் டைரெக்டாக உள்நுழைவு என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியலனா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விண்ணப்ப எண் ஆர் பதிவு எண்ணை அறியன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் நீங்கள் கட்டுமான அட்டை ரிஜிஸ்டர் ஆர் ரினிவல் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் ஷோ ஆகும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பர் அண்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கான பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண ரிஜிஸ்டர் நம்பரையும் நெக்ஸ்ட் நீங்கள் பதிவு செய்யும்போது கொடுத்த மொபைல் நம்பரையும் டைப் பண்ணிவிட்டு செண்டு ஓடிபி கொடுங்க. இப்போ உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆயிருக்கும், அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட், உங்கள் மொபைல் நம்பருக்கு 7-digit நம்பர் சென்ட் ஆயிருக்கும், அதுதான் உங்களுக்கான பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் யூசர் நேம் என்ற இடத்துல உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது லாகின் கொடுங்க. இப்போது உங்களோட பேஜ் லாகின் ஆனதும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதில் ஐடி கார்டுக்கு நேராக டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட ஐடி கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும், அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.